இந்த வீடியோவில் நம்ம ஹை இன்கம் குரூப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹை இன்கம் குரூப்ஸ்னால் யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். நீங்கள் வந்து ஐடியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் பார்க்கக்கூடியவங்க, அப்படி இல்லைனா ஆன்சைட்டு போயிட்டு நல்ல சேலரி வாங்குறவங்க, இவங்க எல்லாமே ஹை இன்கம் குரூப்ஸ். இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ டுவெல் இன்கம் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, அவங்களையும் வந்து நம்ம வந்து ஹை இன்கம் குரூப்ஸ்னு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சராசரியாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய் கொண்டு வராங்க மாதத்துக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு, அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஹை இன்கம் குரூப்பில் நம்ம சேர்த்துறோம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 50,000 தான் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ரொம்ப ஃப்ரூகலான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஆசைகள் இவங்களுக்கும் இருக்குது. ஸோ மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்து அவங்களால வந்து சேவ் பண்ண முடியுது. நம்ம இந்த டிப்பிக்கலாக இந்த ஒரு டெம்ப்ளேட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வயசு என்னவாக இருக்கும், அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 வருஷம் ஓடி போயிருக்கும், அப்படி இருக்கக்குள்ள தான் அவங்களால வந்து இந்த மாதம் வந்து 1 லேக் வந்து பர் ஹெட் வந்து சேலரி வந்து வாங்க முடியும். அப்போ ரெண்டு பேருக்கு 2 லேக்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்லாம் ஒரு 50,000 அவங்க வந்து கொஞ்சம் இஎம்ஐஸ் கட்டலாம், இல்லை வந்து அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் போக ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சேமிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கிற ஆஸ்பிரேஷன்ஸ், அதாவது வந்து இந்தியாவில் 1% ஆட்கள் தான் வந்து இந்த அளவுக்கு சேலரி வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் வந்து அப்ராட் போனால் கூட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவங்க சேவ் பண்ணாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். ஓகேயா? அப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் இதை பண்ணக்குள்ளே வந்து இன்னும் ஃபார் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ இவங்களுடைய ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கணும், அப்படி இல்லைனா வந்து ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், அவங்களுடைய பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், அப்புறம் ஹையர் எஜுகேஷன், அப்புறம் வந்து நகை சேர்த்து வைக்கணும், பொண்ணாக இருந்தால் இல்லை பையனாக இருந்தால் திரும்ப பையனுக்கு இன்னொரு பிளாட் நான் வந்து வாங்கி வைக்கணும், இல்லை இன்னொரு வீடு வந்து நான் வந்து ஃப்ளாட்டாக வாங்கணும், இல்லை வந்து கல்யாண செலவுகள், இது மாதிரி நிறையா அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ தான் அவங்களுடைய லைஃப் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 1.5 லட்சம் ரூபாய் அவங்களால சேமிக்க முடியுது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 18 லேக்ஸ் வந்து சேமிப்பாங்க, கரெக்டாக. ஆனால் எவ்வளோ வருடங்களுடைய சேமிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு பொருளுக்கும் வந்து இவங்க டெடிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி எந்த ஒரு Tier 2 டவுனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கூட, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு இடத்துல நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 4000 ரூபீஸ் போகுது. அப்போ 48 லேக் ரூபீஸ் வந்து இன்றைய நிலைமைக்கு அவங்க வச்சா தான் ஒரு பீஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட்டே வந்து ஓன் பண்ண முடியும். இப்போ 1.5 லட்சம் ரூபாய் மாதம் சேமிக்கக்கூடிய, ஒரு 18 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சேமிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு 2.6 இயர்ஸ் ஆகும் அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட 32 மாதங்கள் ஆகும். ஓகேயா? இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ இதே வந்து 4000லாம் நான் வந்து பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, அதை விட கம்மி 3000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா கூட 36 லட்சம் ரூபாய் ஆச்சு, விச் மீன்ஸ் 2 வருஷத்துடைய சேமிப்பை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பீஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட்டை தான் வாங்க முடியும். யார்? வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் லீவெலாம் போடாத கோவிட் மாதிரியான காலகட்டங்களில் போய் சேலரி வாங்கி இப்படி பண்ணால் தான் வந்து 2 இயர்ஸுக்கான காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களால சேமிக்க வாங்க முடியும். இப்போ இதே மற்ற விஷயங்களுக்கெலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய கெரியரில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே அவங்க வந்து இந்த சேலரிக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துருக்கோம் அவங்களுடைய கெரியரில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ ஏற்கனவே அவங்களுடைய 10 வருஷத்துடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் முடிஞ்சிருச்சு. ஸோ அவுட் ஆஃப் 30 இயர்ஸ் தான் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் ஒர்க் பண்ண முடியும். நல்ல பீக்கில் வந்து சேலரி, அவருடைய கேரியர் ஸ்பேனே 30 வருஷம் தான் இருக்கும், அதில் 10 வருஷம் பெரிய அளவுக்கு இன்கம் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் வந்து சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 10 வருஷம் போயிடுச்சு, இன்னும் இருக்க போகிறது 20 இயர்ஸ் தான். இப்போ ப்ளாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 36 லேக்ஸ் அப்படின்னா 2 இயர்ஸோடைய இன்கம் வைக்கணும். இப்போ வீடு கட்டணும்னு ஆப்வியஸாக ஒரு ஆசை வரும். அப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 லேக்ஸ் ஆகுது. நான் குயிக் கேல்குலேஷனுக்கு 36 லேக்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறதுக்கு ஆகுது அப்படின்னா கூட, இன்னொரு 2 வருஷத்துடைய சேமிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கார் வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் கார் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 5.5 இயர்ஸ், அதாவது வந்து ஒரு 6 மாதத்துடைய சேமிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பசங்க, இப்போ வந்து ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், எவ்வளோ வந்து எஜுகேஷன் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்க்கு ஃபேமிலிஸ் வந்து அனுப்பக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புனாலே இன்னைய நிலைமைக்கு ஒரு 18 லட்சம் ரூபாய் ஆகிடும், சரியா? இப்போ அந்த 18 லட்சம் அப்படின்றது வந்து அவங்களுடைய 1 வருஷத்துடைய சேமிப்பு. ஸோ அப்போ 1 வருஷத்துடைய சேமிப்பை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த ஒரு குழந்தையுடைய ஸ்கூலிங் ஃபுல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்தது ஹையர் எஜுகேஷன் இருக்குது, அந்த ஒரு குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு 36 லேக்ஸ் அப்படின்னா கூட ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுது. இப்போ வந்து ஒரு அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 150 சவரன் சேர்க்கணும் அப்படின்னு வந்து கணக்கு பண்ணுவாங்க. அப்படின்னா
அவங்க வந்து ஒரு இன்னிய நிலைமைக்கு ஒரு 54 lakhs வந்து அவங்க வந்து வைக்கணும். ஸோ அப்படிலாம் அந்த கேல்குலேஷன்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஓகேயா. ஸோ மொத்தமாக எத்தனை வருஷத்துடைய சேமிப்பை அவங்க வந்து இந்த அவங்களுடைய பேசிக் ரிக்குயர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 3, 5, 6, 7, 8, 9, 10 பத்தரை வருஷம் இதுலேயே போயிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து இன்னும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. நான் வந்து வேறு ஒரு பிளாட் இப்போ பையனாக இருந்தால் வந்து எனக்கு வந்து இன்னொரு பிளாட் நான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ திரும்பவும் வந்து 2 வருஷத்துடைய சேமிப்பை அவங்க வைக்கணும். திரும்ப அந்த பையனுடைய படிப்புக்கு அவங்க வந்து செலவு பண்ணணும், அதுக்கு வந்து 1 வருஷத்துடைய சேமிப்பு வைக்கணும். அப்புறம் நான் வந்து வீடு கட்டுறதுக்கு 36 lakhs அப்படின்னு வச்சேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹை இன்கம் குரூப்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஆசைப்படுவாங்க. நான் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 வருஷத்துடைய சேமிப்பு வைக்கணும். அப்புறம் கார்லாம் வந்து இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அது இதெல்லாம் வருதுல. ஸோ ஆப்வியஸாக வந்து 5 வருஷத்துக்கு மேலே போச்சுனாலே வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ திரும்ப அதுக்கு ஒரு 6 மந்த்ஸுக்கான சேவிங்ஸை நாங்கள் வச்சுறேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து நீங்கள் ஒரு 36 lakhs நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஏன்னா 20 இயர்ஸாகவே இருக்கக்கூடிய ஒரு டைம் லைன். அப்படி பார்க்கக்குள்ள கூட ஒரு 2 வருஷம் அப்படியே சேவிங்ஸ். இது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களுடைய ஒரு டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்க்குறோம். இவங்களுடைய அந்த 30 வருஷ உழைப்புக்கு என்னென்ன பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு பிளாட்டு, அதுக்கு மேலே ஒரு வீடு, ஃபஸ்ட்டு ஒரு காரு, அப்புறம் குழந்தைங்களுடைய படிப்பு, அப்புறம் வந்து மேல் படிப்பு, பொன் குழந்தை இருந்தால் வந்து ஒரு 150 சவரன் நகை, பையனாக இருந்தால் இன்னொரு பிளாட்டு, அப்புறம் அந்த பையனுக்கு வந்து இன்னொரு படிப்பு, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இவ்வளோ தான் நடக்குது. இப்போ எத்தனை வருஷங்களுடைய சேமிப்பை மொத்தமாக வந்து இவங்க வந்து இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ வந்து 2 குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இது எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் ஓடி போயிடுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு 10 வருஷம் அவங்களால வந்து பெரிய அளவுக்கு சேலரி கிடையாது, அதனால் அந்த 10 வருஷத்தையும் சேர்த்துக்கோங்க. 10+ இதில் ஒரு 18, ஸோ 28 வருஷங்கள் மொத்தமாக இருக்கிறதே 30 வருஷம் தான். அதில் 28 வருஷத்துடைய இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸில் பண்ணிடுறாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு இன்வெஸ்டே பண்ணுறதில்ல இவங்க. பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பிளாட்டில் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அதனால் பின்னா என்ன தான் 1 கோடி ரூபாய் இல்லை 2 கோடி ரூபாய்க்கு அது விலை போனால் கூட அவங்களால விற்க முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதுதானே லாஜிக்கு. இதில் மேட்ரு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவங்க கம்ப்ளீட்டாக வந்து பிளான் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ண உடனேவே நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கணும். சிறுக சிறுக ஒரு தொகை போட்டிருந்தா கூட அது எங்கேயாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல போட்டிருந்தீங்கன்னா கூட அது எங்கேயோ வளர்ந்து நின்று உங்களை வந்து உங்களுடைய கடைசி காலத்தில் அது காப்பாற்றும். ஆனால் ஹை இன்கம் குரூப்ஸ் நிறைய பேர் வந்து கடைசி காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம வந்து செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன் இன்ஃபேக்ட் வந்து செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எவ்வளோ சம்பாதிச்சவங்களாம் வந்து அதை வந்து ஒழுங்காக அவங்களால வந்து பணத்தை வந்து சேமித்து வைக்க முடியல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து ஏர்னிங் கிடையாது, அது சேவ் பண்ணணும். அதே மாதிரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். வெறும் நான் வந்து பொருளாக வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்பேன், அது எனக்கு வந்து கடைசியில் காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் குவரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா meetkarthik@protonmail.com அந்த குவரியை தட்டி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.